பாடலாசிரியர் திரு மதன் கார்கி அவர்களை பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். மேடையில் வந்திருக்கிற திரையுலக பிரமுகர்கள் அனைவருக்கும், பத்திரிகையாளர்களுக்கும், ரசிகர்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம். எந்திரன் படம் முதல்ல தொடங்கினோம், வாழ்க்கை முதல் அதில் தான் ஆரம்பிச்சது. ஒரு ரோபோக்கும் மனிதனுக்குமான ஒரு உறவை மையப்படுத்தி எடுக்கப்பட்ட ஒரு படம். அந்த படம் வந்து அது அப்புறம் 2.0 வேலை பார்த்தேன். இது எல்லாமே வந்து ரொம்ப ஒரு பிரம்மாண்டமாக அந்த ஒரு ரோபோட்டை வந்து ஒரு வேற ஒரு டைமென்ஷனில் கொண்டு போகிறது, ஆக்ஷன் அப்படின்ற மாதிரியான ஒரு இதில் வந்து அதில் தான் அதிக முக்கியத்துவம் இருக்கும். ஆண்ட்ராய்ட் குஞ்சப்பன் படம் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தப்போ எனக்கு அதில் ரொம்ப அந்த உணர்வு ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஒரு மனிதனுக்கும் ஒரு எந்திரத்துக்குமான ஒரு உறவு, இது ரொம்ப ரேர். இது மாதிரியான ஒரு இது பண்ணுறதுக்கு நம்ம விலங்குகள் கூட நம்ம பார்த்துருப்போம். விலங்குகளை வந்து நம்மளோட குழந்தைகளாக வளர்க்குறதோ, விலங்குகள் கூட வந்து அது நம்மளுடைய ஒரு சகோதரனாக பார்க்கறதோ, இதெல்லாம் இது மாதிரி நிறைய திரைப்படங்கள் வந்திருக்கும். ஒரு எந்திரத்தை, ஏன்னா வந்து நம்மளோட எந்திரம் அப்படின்னு சொல்லும் போதே அதை வந்து ஒரு அஹ்ரிணை அப்படின்னு சொல்லிட்டு தான் இலக்கணம் சொல்லுது. ஒரு இலக்கணத்தை, அந்த இலக்கணத்தை மீறி அந்த ஒரு உயிர் இல்லாத ஒரு பொருளை பற்றி எப்படி நம்ம அதை எடுத்துக்கிட்டு போகிறது, எல்லாம் ரொம்ப அழகாக வந்து அந்த உறவை வந்து அந்த படத்தில் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. சபரி அண்ட் சரவணன் ரெண்டு பேரும் வந்து எனக்கு கூப்பிட்டாங்க, ரவிக்குமார் சார் கூப்பிட்டாங்க. கூப்பிட்டுட்டு இந்த படம் பண்ண போகிறோன்னு சொன்னோடனே அவ்வளவு சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா இந்த படம் நான் பார்த்துட்டு, இந்த படம் வந்து எனக்கு இந்த படம் வசனம் எழுதினா நல்லாயிருக்கும், தமிழில் பண்ணால் நல்லாயிருக்கும், பாடல்கள் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினச்சிட்டு இருந்தேன். வசனம் எழுத வாய்ப்பு கிடைக்கல, ஆனால் பாடல்கள் எழுத வாய்ப்பு கிடைச்சது. அதில் அந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சூழலில் வர ஒரு பாடல் இந்த படத்தில் நான் எழுதுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது. ஸோ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் பார்த்த அந்த யாரோ யாரோ இதுவோ அப்படின்ற அந்த பாட்டு, அந்த பாட்டில் நிறைய டைமென்ஷன்ஸில் இந்த உறவை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதில் ஒரு வரி எழுதும்போது ரொம்ப என்னை யோசிக்க வச்சுது. உயிரின் பொருள் அறியாமல் பொருளின் உயிர் அறிந்தாயோ, இதனை இனிமேல் இவன் என்பாயோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரி. ஸோ அந்த வரி தான் அந்த இலக்கணம் மாறுற அந்த ஒரு தருணம். ஆக்சுவலி இவ்வளவு நாள் இதுன்னு கூப்பிட்டுக்கிட்டு இருந்த ஒரு பொருள் இப்போ இவன்னு மாறுற அந்த தருணம், அது அந்த தருணத்தை கேப்சர் பண்ணுற அந்த திங், அந்த பாட்டை அவ்வளோ அழகாக விஷுவலைஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த பாட்டுக்கு ஜிப்ரானோட மியூசிக் வந்து ரொம்ப, எப்பவுமே ஜிப்ரானோட பாடல்கள் எவ்வளோ பிடிக்கும், அவரோட ரீரெக்கார்டிங் எவ்வளோ பிடிக்கும், அந்த ரீரெக்கார்டிங்கில் வந்து அந்த எமோஷன்ஸ் அவ்வளோ அழகாக கன்வே பண்ணுவார். இந்த பாட்டிலையும் வந்து ரொம்ப அழகான ஒரு அந்த உணர்வு பூர்வமான ஒரு இசை இருந்துச்சு. மரபணு தரவில்லை எனில் மகன் இல்லையா, இவன் அது மின் உணர்வுகள் உணர்வில்லையா அப்படின்னு இது பாட்டு முழுக்க ரொம்ப ஒரு கேள்விகளாக கேட்டுட்டு போகிறது. மண்ணோடு உண்டாகி மண் சீர்வது, யார் உண்மை யார் பொம்மை யார் சொல்வதுன்னு சொல்லிட்டு அந்த பாட்டு முடியும். ரொம்ப அண்மையில் நான் எழுதி ரொம்ப எனக்கு மனதுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு பாடல் இந்த பாடல் ஒன்று. அதே மாதிரி அலை அலை பாடலும் வந்து நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. என்னோட அப்பா ரொம்ப அதிகமாக கூப்பிட மாட்டாரு, அவர் இந்த பாட்டோட வரிகளை வந்து கேட்டுட்டு அவர் கூப்பிட்டு இந்த குரில் குரில் என வாழ்ந்தேனே தன்னந்தனி ஆளாய், நெடில் நெடில் என ஆனேனே நீ என் துணைக்காலா என்ற வரி ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லி கூப்பிட்டு பாராட்டினாரு. அதுக்காகவும் ஸ்பெஷல் நன்றி. ஏன்னா அப்பா ரொம்ப 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 ரேர், ஒரு 6-7 பாட்டுக்கு தான் இந்த மாதிரி கூப்பிட்டு எனக்கு வாழ்த்திருக்காரு, நல்லா இருக்கு வரின்னு சொல்லிட்டு. இந்த படம் வந்து தர்ஷன் லாஸ்லியா ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. சின்ன ரோல்னாலும் அவங்களோட ரோலை ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. அவங்க ஒரு ரவிக்குமார் சார் சொன்ன மாதிரி அவங்கள வந்து ஒரு ஈழத்துலேருந்து வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்குற ஒரு பெண்ணாக வந்து அவங்கள பாத்திரத்தை உருவாக்கியிருக்காங்க. ஈழத்து பூங்காற்று இன்று என் மீது மோதி செல்லன்ற அந்த வரியை வந்து ஈழத்தமிழர்கள் நிறைய பேர் வந்து பாராட்டி வந்து நன்றி தெரிவிச்சுட்டு இருந்தாங்க அந்த வரி எழுதுனதுக்காக. இந்த பாடல், இந்த படத்து பாடல்கள் வந்து ரீச் ஆன மாதிரி இந்த படமும் இன்னும் நிறைய பேரை போய் ரீச் ஆகும். குழந்தைகள் எஸ்பெஷலி குழந்தைகளுக்கு நல்லா ரொம்ப பிடிச்ச ஒரு படமாக இந்த படம் இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த படத்தில் வாய்ப்பு தந்ததுக்காக ரவிக்குமார் சார், அவரோட நிறைய படங்கள் ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்து அவரோட படங்கள் பார்த்து வளர்ந்துருக்கேன், அவரோட கமர்ஷியல் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே பார்த்துருக்கேன். ஸோ அவரோட டைரக்ட், அவரோட அசிஸ்டன்ஸ் நிறைய பேர் கூட வேலை பார்த்துருக்கேன். இங்கே இருக்கிறாங்க நிறைய பேர், பொன்குமரன் சார், கௌரவ், எல்லாருக்கூடையும் பணியாற்றிருக்கேன், சேரன் சார் கூட. இப்போ அவர் முதல் முதல்ல அவர் தயாரிப்பாளராக வந்து அவருடைய அசிஸ்டன்ஸ் அறிமுகப்படுத்துகிற இந்த ப்ராஜெக்ட்ஸில் அவங்க கூட இணைஞ்சு வேலை பார்க்கறது இன்னும் மகிழ்ச்சியாக இருக்குது. ஸோ சபரி சரவணனுக்கு வாழ்த்துக்கள், தொடர்ந்து நிறைய படங்கள் பண்ணுங்கள். ரவிக்குமார் சாருக்கு தேங்க்ஸ். அந்த படக்குழுவில் இருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. இந்த படத்தில் என்னோட இணைஞ்சு பாடல் எழுதின அறிவு விவேகா அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றி.